என் பேர் முருகன்யா. நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது. இப்போ எனக்கு 47 வயசு ஆச்சு. இந்த ஊரில் வந்து சுடுகாடு கிடையாதுங்கய்யா. சுடுகாடுங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஓடை கரையில் தான் வரணும். ஓடையில் இந்த தடுப்பு சவரன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அதை வந்து கட்டிக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த சுடுகாடு பக்கத்தில் கட்டிக்கிறதுனால தண்ணி வந்து இடுப்பு உயரத்துக்கு நிற்கிதுயா. அங்கேருந்து வர்றதுக்கு பாதையும் நல்ல பாதை கிடையாதுங்கய்யா. பூரா ரெண்டுக்கும் முள் முறைச்சிக்கிறோம்யா. அதாவது செத்தன்னைக்கு நாங்கள் ஒரு 2-3 பேர் நின்று அதை வெட்டி ஒதுக்கிட்டுதான் வரணும். ஓதிக்கிட்டு வரணும். இங்கே வந்த உடனே இங்கே தண்ணி மழை வந்துச்சுன்னா 3 தண்ணியில் எதையும் புதைக்கணும். புதைச்சி எடுத்த உடனே வந்து குளிப்பால் ஊற்ற வந்தோம்னா நாய் இழுத்துட்டு போயிருமியா. புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. மேற்கொண்டு பூரா முள்ளும் பள்ளமும் காலாதலுக்கு மண்ணும் அள்ளிட்டு போயிட்டா பூரா ஓடக்கரையும் இழுத்துட்டு போயிருச்சு. மேற்கொண்டு தடுப்பு சவர் கட்டிருக்காங்க. தண்ணி ஒரு இடுப்பு தண்ணிக்கு மேலே நிற்குமியா. பணத்தை தூக்கிட்டு வர முடியாதுங்கய்யா. தண்ணிக்குள்ளே தான் வந்து எப்படியாவது வைக்கணும். அது தண்ணியும் அரைச்சிட்டு சேர்ந்த மாணிக்கு அரைச்சிட்டு போனாலும் போயிருங்கய்யா. அந்த நிலமையில் நாங்கள் இருக்குமியா. அந்த சந்தையூர் கிராமத்தில் சந்தையூர் கிராமத்தில் நாங்கள் இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு வரோம்ங்கய்யா. நன்றியா. இதுக்கு ஒரு முடிவு தெரியுது மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கய்யா. சொந்தக்கார் வந்தாலுமே வந்து என்னங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி வரும் முள்ளுங்கிலுமா கிடக்கு. மற்ற ஊர்களில் நீங்களும் வந்து பார்க்குறீங்க இல்லையா நல்லா எப்படி கட்டியிருக்கு அப்படின்னு எங்களை சொல்லாத முறையில் சொல்கிறாங்கய்யா. அதையும் மனுவெல்லாம் கொடுத்து ஏற்கனவே கலெக்டர் இருந்த ஒரு 2 வாரத்துக்கு முத நான் ஐயங்கால அண்ணாச்சியும் போய் கொடுத்துட்டே வந்தான். சுடுகாட்டை பற்றி கொடுத்துட்டு வந்தேன். அதையும் என்னன்னு கேட்கலங்கய்யா. அந்த செவரு பிரச்சனையில் கலெக்டர் இதை கண்டுக்கல. ¶¶